इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा पौध में होगा गारंटी। கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு ஒரு பயத்துல பாஜக வந்து விட்டது. அதனால என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொங்கு மண்டலத்துல, குறிப்பாக தமிழ்நாட்டில், அதுவும் தென் கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களின் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்த தொடங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. குறிப்பாக அண்ணாமலை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில், திருப்பூர்ல நேற்று ஒரு பெண்ணை சாதாரண ஏன் கேஸ் விலை ஏறி போச்சுங்க, என்னங்க ஏங்க ஜிஎஸ்டி எல்லாம் இப்படி போட்டிருக்கீங்களேன்னு கேட்டதற்காக அந்த வீடியோவும் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குது. கொலைவெறி தாக்குதல் அந்த பெண்ணின் மீது, கெட்ட கெட்ட வார்த்தையில் அந்த பெண்ணை திட்டுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு, இது நான் உங்ககிட்ட காட்டுறது ஹிந்து நாளேட்டில் வந்திருக்கக்கூடியது. இதை வந்து எல்லா பத்திரிகைகளும் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி, அது வந்து தேர்தலுக்கு முன்பாக ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள். இந்த சர்வே பாரதிய ஜனதா கட்சிக்கு படுதோல்வியை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த சர்வே. ஏன்னா மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள், பிரதான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த சர்வேல மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள், அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சர்வேங்க இது. இது உலகளவில் மிக பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த சர்வேக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு படுதோல்வி உறுதியாகி இருக்கிறது. இதை அடுத்து ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு. அதனால நேத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக காரங்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அண்ணாமலையோடு வந்த அவருடைய அடிப்பொடிகள் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல ஒரு பெண்ணின் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகளை அந்த பெண்ணை வந்து திட்டி தீக்குறாங்க. அந்த வீடியோவும் இருக்குது, ரெண்டுக்குமே வீடியோ இருக்குது. நம்ம வீடியோவோடு அந்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல்வீச்சு, கரூரிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நேற்று கரூரில் மிக பிரமாண்டமான தெருமுனை பரப்புரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மக்கள் மிகுந்த எழுச்சியோடு ஒரு தெருமுனை கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து செந்தில் பாலாஜியை பார்த்து ஏன் அண்ணாமலை இன்னமும் பதறுகிறார், பயப்படுறாரு, சிறுநீர் கழிக்கிறார் அப்படிங்கிறது கரூர்ல வந்து பார்த்தா தெரியும். அவர் வந்து சிறைப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய தம்பிமார்கள் அவ்வளவு உத்வேகத்தோடு களத்தில் நிற்பதை பார்க்க முடிகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த காணொலிகள், அந்த புகைப்படங்கள்லாம் நான் என்னுடைய சமூக பக்கங்களில் பகிர்ந்திருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப நாம வந்து அந்த பெண்மணியின் மீது, திருப்பூரில் நடைபெற்ற அந்த பெண்மணியின் மீதான கொடூர தாக்குதல், கொலைவெறி தாக்குதல், வசை சொற்கள், அந்த காணொலிகளை பார்க்கறதுக்கு முன்பாக ஏன் இந்த பதட்டம் பாஜகவுக்கு? தமிழ்நாட்டில் இப்படி ஏதாவது கலவரத்தை நடத்தியாதுன்னா தேர்தலை நிறுத்திடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. வேலூருக்கு அதே மாதிரி பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். வேலூர் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு தெரியும். ஆர்கே நகர் தேர்தலை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் குறிப்பாக கோவை உள்ளிட்ட பகுதியில் தேர்தலை நிறுத்தி விடலாம் அப்படிங்கிற சதியில் இறங்கி இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு கொலைவெறி தாக்குதல் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சர்வே இருக்குது இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு சர்வேங்க. இந்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட சர்வே. இந்த சர்வேல பிரதான பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை, பிரைமரி கன்சர்ன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது, நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று 27 விழுக்காட்டினர் வந்து வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. ஆனா இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் நாட்டுல உச்ச கட்டத்துல இருக்குது. தமிழ் கேள்விதான் முதல் முதலில் அம்பலப்படுத்தியது, தெளிவா எடுத்து வைத்தது, வாதங்களை ஆதாரங்களோடு எடுத்து வச்சேனா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போருக்காக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து, போர்ல செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வேலை இல்லாம பசியில சாப்பதை விட போரில் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கும், ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கும் வட இந்தியர்கள் வேலைக்கு போன செய்தி ஆதாரத்தோடு நம்ம வெளியிட்டு இருந்தோம். அந்த அளவிற்கு இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் தலைவிருத்து ஆடுகிறது. அதைத்தான் மக்கள் சொல்றாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு 27%, 23 பேர், 127 பேருக்கு வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனைங்க, 23 பேர் பிரைஸ் ரைஸ், விலைவாசி உயர்வு கட்டுக்கிடங்காம போயிட்டுக்குதுங்க. இன்னைக்கு விலைவாசி உயர்வு இந்திய வரலாற்றை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, மோடி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது
ஒரு பவுன் தங்கம் 20-22,000 ரூபாங்க. நான் சொல்லுவேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, முதல்ல வரும்போது கூட இல்லைங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப 5 ஆண்டுகளுக்கு வருகின்ற முன்பு அவர் மீண்டும் 2வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் அல்லவா, 20-22,000 ஒரு பவுன். இன்னைக்கு 60,000 ரூபாய் செய்கூலி சேதாரத்தோட மோடி வரி, தட் மீன்ஸ் ஜிஎஸ்டியோட வாங்கணும்னா ஒரு பவுன் 60,000 ரூபாய், 3 மடங்கு தங்கத்தின் விலை ஏறி இருக்கிறது. அரிசிக்கு வரி, பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாமே இன்னைக்கு விலை ஏறி போயிருக்குது. இந்த பிரைஸ் ஹைக் அப்படிங்கிறது 23 விழுக்காட்டினர் இதை குறிப்பிடுகிறார்கள். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மோடி சொல்றாரு, வளர்ச்சி வளர்ச்சி, அது எங்க இருக்கு யாருக்கு இருக்குன்னு தெரியல, அதானியை தவிர யாருக்கும் வளர்ச்சி இருக்கிற மாதிரி இல்ல தெரியல. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுல 13 விழுக்காட்டினர் தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பிரதானமாக பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் 27 விழுக்காடு, பிரைஸ் ரைஸ் 23 விழுக்காடு, இது ரெண்டே நீங்க கூட்டினீங்கன்னா 27, 20, 47, 3, 50 விழுக்காட்டினர், பாதிக்கு பாதி 50 விழுக்காட்டினர் மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள். ரைட். கரப்ஷன் 8 விழுக்காடு, அப்ப 58 விழுக்காடுங்க. அதர் ஆன்சர்ஸ் 9 விழுக்காடு வச்சிருக்கிறாங்க. டோன்ட் நோ, தெரியாதுன்னு ஒரு 6 விழுக்காடு. இதுல மோடி அதிகமாக நம்பக்கூடிய, அதுதான் ரொம்ப முக்கியங்க, ஏன் பாஜக காரங்கள் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராம் மந்திர் இன் அயோத்தியா வெறும் 8 விழுக்காடுங்க. இந்த தேர்தலில் முக்கிய முக்கிய பிரச்சனையா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அப்ப ராம் மந்திர், ராமர் கோவில் திறந்ததற்காக எல்லாம் ஓட்டு போட போறது வெறும் 8 பேர், 100க்கு 8 பேருங்க. ஹிந்துத்துவா ஓட்டு, அதுதான் இருக்கிறது இன்னும் டேஞ்சருங்க. ஹிந்துத்துவா அப்படிங்கிற கொள்கை தான் இந்த தேர்தலில் முக்கியமாக இருக்கும் என்று பாஜக நினைக்கிறது அல்லவா. ஆனால் வெறும் 2 பேர், 100க்கு 2 பேர், 2 விழுக்காடு தான் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு 2 விழுக்காடும், இந்தியாஸ் இன்டர்நேஷனல் இமேஜ் அது ஒரு 2 விழுக்காடு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ ஹிந்துத்துவாவும் ராமரும் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு கை கொடுக்க போவதில்லை. வேலல்லா திண்டாட்டமும் விலைவாசி உயர்வும் ஊழலும் பாஜகவினுடைய ஊழலும் மக்களை பெருமளவில் பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள். இந்த கருத்து கணிப்பு இன்னும் 2-3 சொல்லுகிறது. பெர்செப்ஷன் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை பெறுவதற்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொழுது டிஃபிகல்ட், மிக ரொம்ப என்ன சொல்றது, சிரமமா இருக்குது, வேலை கிடைக்கிறதே சிரமமாக இருக்கிறது என்று 62 விழுக்காட்டு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். 62 விழுக்காட்டினர் வேலை கிடைப்பது எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். லைஃப் ஹாஸ் பிகம் பெட்டர் ஆர் ஒர்ஸ் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ் என்று கேட்கின்ற பொழுது பெட்டர் அப்படின்னு 48% பேர். சோ இப்படி பாத்தீங்கன்னா இவங்க நம்பக்கூடிய ஹிந்துத்துவாவும் ராமரும் இவர்களை இந்த தேர்தலில் காப்பாற்ற போவதில்லை அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு மூலம் தெளிவாகிறது. அதுல இன்னொன்னு சொல்றாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஸ்கிரீன்ல பாருங்க. ஏ மெஜாரிட்டி பிலீவ் தட் இந்தியா பிலாங்ஸ் டு சிட்டிசன்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ் ஈக்குவலி, எல்லா மதத்தினருக்கும் இந்தியா சொந்தமானது, எல்லோரும் இங்கே சமம் என்று மக்கள் நம்புகிறார்கள் என்பது சிஎஸ்டிஏ லோக் நிதி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு சொல்வது. அவங்க கிட்ட மக்கள்கிட்ட கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க, என்ன கொஸ்டின்னா, விச் ஸ்டேட்மெண்ட் டு யூ அக்ரி வித் தி மோஸ்ட், இதுல வந்து கீழே இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து அதிகமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இந்தியா பிலாங்ஸ் டு சிட்டிசன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் ஈக்குவலி நாட் ஜஸ்ட் ஹிந்துஸ், இங்கே வந்து எல்லோரும் சமம், வெறும் இது வந்து ஒரு ஹிந்து நாடு அல்ல, வெறும் ஹிந்துக்களுக்கான நாடு அப்படிலாம் சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல, இங்க எல்லாரும் சமம் தாங்க, நாங்க எல்லாம் ஒற்றுமையா தாங்க இருக்கோம், எல்லாரும் சகோதரர்களாக தான் இருக்கிறோம், அப்படி இருக்கதான் விரும்புகிறோம், மதச்சண்டை போட விரும்பல என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் என்று கேட்கின்ற பொழுது 79 விழுக்காட்டினர் இந்த பதிலை சொல்லி பாஜகவின் தலையில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார்கள். எத்தனை 79 விழுக்காடு மக்கள் இந்தியா எல்லோருக்குமானது, எல்லா மதத்தினருக்குமானது, நாங்கள் சகோதரர்கள் என்று 79 விழுக்காடு. அப்ப மீதி 20 விழுக்காடு தாங்க, அந்த 20 விழுக்காட்டிலும் இந்தியா பிலாங்ஸ் டு ஒன்லி டு ஹிந்துஸ் என்று சொன்னவர்கள் வெறும் 11 விழுக்காடு, சரியா, நோ ஒப்பீனியன் அப்படிங்கிறது 10 விழுக்காடு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எல்லோருக்குமானது, பாஜகவினுடைய இந்த மதவாத அரசியலை நாங்கள் வெறுக்கிறோம் என்று 79 விழுக்காட்டினர் பதில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பாஜக மிக மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இது தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலவரத்தை தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கோவையில் 10 மணியோட பரப்புரையை நிறைவு செய்யணுங்க, அதுதான் அளவுடு, 10 மணிக்கு மேல பரப்புரை செய்யக்கூடாது, தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவு. ஆனால் அண்ணாமலை தன்னுடைய அடிபொடிகளுடன் 11 மணி வாக்கில் அரௌண்ட் 11 o'clock மேல ஒரு பகுதிக்கு வர்றாரு. அந்த பகுதிக்கு அரௌண்ட் 11 o'clock அவர் வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்றாங்க, இது தேர்தல் விதிமீறல், 10 மணிக்கு மேல பரப்புரை செய்யக்கூடாது. மைக்ல ஒருத்தர் பேசிக்கிட்டு வந்திருக்கிறாருங்க, அண்ணாமலை வணக்கம் போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாரு, மைக்ல ஒருத்தர் பேசுறாரு.
அப்ப பேசுறது அப்படிங்கிறது மைக் பிடிச்சி பேசினாலே 10 மணிக்கு பேசினாலே அது தேர்தல் விதிமுறை மீறல். அண்ணாமலை தான் பெரிய ஐபிஎஸ் ஆச்ச, இதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்ப இதை போய் சுட்டி காட்டுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள். அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் சுட்டி காட்டியவுடன் அங்கிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிலரும் அதை போய் தட்டி கேட்கிறாங்க. தட்டி கேட்டவுடன் அங்கிருக்கக்கூடிய பாஜக குண்டர்கள், அப்புறம் அடிச்சா அவங்க என்ன செய்யறது தொண்டர்கள் எப்படி சொல்றது, பாஜக குண்டர்கள் ரவுடிகள் இந்த கோயம்புத்தூர் பொதுமக்களை வந்து அவர்கள் மீது பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்ணாமலையின் மீதும் சேர்த்து. நல்லா புரிஞ்சுக்க, அண்ணாமலையின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நியாயத்தை தட்டி கேட்டா இவங்க என்ன செய்வாங்க, கொலைவெறி தாக்குதல் நடத்துவார்கள். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிகுந்த நாகரிகத்தோடு ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். மிகுந்த நாகரிகத்தின் உச்சமா இருக்கிறார் இவங்களே, நாகரிகத்தோட உச்சம்னா நாகரிகத்தோட உச்சபட்ச நாகரிக அரசியலை செய்யணும்னு நினைக்கிறார். அதனால இங்க இருக்கக்கூடிய திமுக காரன்லாம் அடக்கி வாசிக்கிறான். நீங்க பழைய திமுக காரன் பழைய திமுக காரன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவன் லேசா வெளியில வந்தான்னு வைங்க, இப்ப அண்ணாமலை நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? ஏன்னா நீங்க அப்ப 4 பேர் இருந்துகிட்டு இங்க இருக்கவனை வந்து நீ வந்து அடிப்ப அப்படின்னு சொன்னா, அவன் வந்து கொடியை திருப்பி பிடிச்சான்னா என்ன ஆகும் அப்படின்னு இங்க ஒரு வரலாறு இருக்கு. அதை அண்ணாமலை போய் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சும்மா வாய்ச்சாவிடால் விடக்கூடாது. அவன் விதியேன்னு அவனை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, அவன் கையை கட்டி போட்டு எப்பா சும்மா இருப்பா, அவனை இப்படித்தான் வம்பு சட்டைக்கு வருவான், கலவரத்தை எழுப்பான், எப்படியாவது தேர்தலை நிறுத்தணும்னு நினைப்பான். அவனுடைய நோக்கம் அவன் தோற்க போறது உறுதி, டெபாசிட் கூட தேராது, அதனால அவன் தேர்தலை நிறுத்தணும்னு நினைக்கிறான். நாம் அப்படி இல்லை, நம்ம கையில இருக்கக்கூடிய கரண்டி நெய்க்கரண்டி, அவன் வெறும் கரண்டியை வச்சுட்டு எப்படி வேணாலும் ஆட்டுவான், நம்ம கரண்டி ஆட்டோம்னா நெய் கொட்டிடும் அப்படின்றலாம் முதலமைச்சர் இவர்களை அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால நீங்க அங்கங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா. ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது தம்பி, அதை புரிஞ்சுக்க சரியா. எங்கேயாவது எவனாவது நினைச்சுமா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க, இல்லைன்னா சிரமம்தான். இது ரொம்ப நாள் நீங்க உங்க அராஜகம்லாம் அப்படிலாம் இங்க வந்து எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டான். ரைட், அது ஒரு பக்கம். இப்ப இங்க இவர்களை கோயம்புத்தூர்ல இந்த அராஜகம் ஏன் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல தேர்தல் நடக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை முடிவு பண்ணிட்டாப்ல. நடந்தா டெபாசிட்டி காலி, தெரிஞ்சு போச்சு. இப்போ கோயம்புத்தூர் மட்டுமல்ல, திருப்பூர்ல நீங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். கோயம்புத்தூர் வீடியோ நீங்க முதல்ல லேசா பாத்துடுங்க. 10:45 மேலே ஒரு பிரச்சாரம் பண்ண வீடியோவை சின்னதாக நீங்கள் முதல்ல பாருங்கள், அப்புறம் நான் திருப்பூர் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். பாத்துட்டீங்களா, இது கோவையில். திருப்பூர்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு 2 பேர் பாஜக காரங்க போய் பரப்புரை செய்ய போறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த பரப்புரை செய்ய வர்றவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஓட்டு கேட்பீங்களா நீங்க போய் உங்க சின்னத்துக்கு ஓட்டு கேட்கும் போது அவங்க என்ன திருப்பி கேட்டிருக்காங்கன்னா, அண்ணே ஓட்டு கேட்டு வரீங்களாண்ணே மனசாட்சியோட சொல்லுங்க, ஏன்னா பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் அநியாயமா ஆயிப்போச்சு, அதுவும் கேஸ் சிலிண்டர்லாம் பாருங்கண்ணே 1000 ரூபாய் ஆக்கி முடியலண்ணே, என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இது கேட்கறதுக்கு நியாயம் இருக்குதா இல்லையா, சிலிண்டர் விலையை ஏன் உயர்த்திட்டா அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வியில் அப்படியே பேசும்போது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு பேச்சு போகுது. இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் பேசும்போது அந்த பெண்கள் என்ன கேட்கறாங்க, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் அதுக்கு கூட ஜிஎஸ்டி வரி போட்டு வச்சிருக்கீங்களே, திங்குற சோத்துக்கு வரி போட்டிருக்கீங்களே, அரிசிக்கு 5% வரி போடுறீங்க, திங்குற சோறு அதுக்கு வரி, சானிட்டரி நாப்கின் அதுக்கும் வரி இல்லையா, ஆனா வைரத்துக்கு வெறும் 3% வரி. நீங்க என்ன நாடுங்க, இது திங்குற சோத்துக்கு 5% வரி, வைரத்துக்கு 3% வரி, இதெல்லாம் என்னங்க அநியாயம் அப்படின்னு இந்த மக்கள் கேட்கறாங்க. அந்த பெண்கள் கேட்ட உடனே இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, இவரையெல்லாம் போயிட்டான். போயிட்டு இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஏ என்னையும் அடிச்சிட்டே இல்ல நான் போய் ஆள் கூட்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்றான் இவன், 2 பேர் போயிட்டு அங்கிருந்து ஒரு கூட்டத்தையே கூட்டு வரான். கூட்டு வந்து அந்த சகோதரி ஒரு கடை வச்சு நடத்துறாங்க, சின்ன துணிக்கடை மாதிரி வச்சு நடத்துறாங்க. அந்த சகோதரியினுடைய கடையில ஏறி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க அந்த சகோதரியை. அடிக்கப்போனா ஒருத்தன் ஒரு அதுல நீங்க வீடியோ நான் காட்டுறேன் பாருங்க, ஒருத்தன் போய் அந்த அம்மாவை அடிக்க போறான், அந்த சகோதரி அடிக்க போறான், கத்துறான், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறான். அந்த சகோதரி திருப்பி திருப்பி சொல்றாங்க, இது தப்புங்க, நான் என்ன கேட்டோம்னா நீ பரப்பு நீ எப்படி பிரச்சார வாகனத்தை நிறுத்துவ மடக்குன்னு அவன் அவங்ககிட்ட போய் சொல்ல போறான். அந்த அம்மா சொல்லுது, நான் பக்கத்துல அவன் பிஜேபி காரண்டே கேக்குது, நீ உண்மையை சொல்லுது, நான் பிரச்சார வாகனத்தை மறைச்சனா அப்படின்னு கேக்குது. அவன் கல்லு மாட்டிக்கான், அப்ப பொய்யின்னு அர்த்தம் இல்லையா, என்னது அந்த அம்மா பிரச்சார வாகனத்தை மறைக்கல, அந்த அம்மா நீ போய் ஓட்டு கேட்டிருக்க, அந்த அம்மா திருப்பி கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்குது, எதுக்கு சானிட்டரி நாப்கினுக்கு வரி, எதுக்கு சிலிண்டர் விலை ஏறி போச்சு, ஏண்டா வாயில ஏதாவது நல்லா வந்துருது,
எங்க இதுல வரீங்க? ஏன்னா கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா என்ன இதுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரீங்கன்னு நான் கேட்கிறேன். நீ வந்து சிலிண்டர் விலை 2000 ரூபாய் இருந்தாலும் வாங்குவேன், உன்னால முடியும். பாஜக கொள்ளடிச்ச பணத்துல உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பான், அதனால நீ வாங்குவ. உன் வீட்டில் இருக்கக்கூடிய உன் மனைவியோ உன் தாயோ உன் சகோதரியோ அதை பத்தி கவலைப்படாம இருப்பாங்க. ஆனா ஊராம் வீட்டில் இருக்கிற பெண்கள் சகோதரிகள் அவங்க எவ்வளவு வேதனையில் இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லாம ஆயிப்போச்சு, விலைவாசியை ஏத்திக்கிட்டே போற நீ, அதானே பணக்காரன் ஆகிட்டு இங்க இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாம் நீ தெருல எடுத்து விட்டுருக்க. அப்புறம் அந்த மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க, கேட்டா நீ அடிப்பேன. நீங்க அந்த வீடியோ மூலம் பாத்துங்க, தயவுசெய்து நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அதை ரொம்ப காட்ட முடியாது, டைம்ஸ் யூடியூபோட சில சட்ட திட்டங்கள் இருக்குது, நான் கொஞ்சம் காட்டுறேன். முழுமையான வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இப்ப கொஞ்சம் அந்த வீடியோவோட சில பகுதியில் நீங்க பாருங்க. என்ன அட்டூழியம்? எல்லாமே பீப் சவுண்டாதான் கேட்டுச்சா? எல்லாமே கேட்ட வார்த்தை என்ன? இதுக்கப்புறம் போல பாரத் மாதா கிச்சு சொல்லுவீங்களா? பாரத மாதாட்ட இப்படிதான் பேசுவீங்களாடா நீங்க? ஏண்டா பாரத மாதா வந்து பாரத மாதா போலோ பாரத் மாதா பாரத் மாதான்னு சொல்லிவிட்டு யாரு தெரியுமா பாரத மாதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் பாரத மாதா தான். இந்த நாட்டினுடைய பெண்கள் தான் பாரத மாதா. சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள், இந்த தாய்மார்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிபிட்டு, சகோதரிகளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிபிட்டு, நீ பாரத மாதா பாரத மாதான்னு சொல்லி ஊரை ஏமாத்துவேன். இதெல்லாம் ஏன் தெரியுமா நண்பர்களே, சொந்தங்களே? தேர்தலை நிறுத்துவதற்கு பாஜக சதி செய்த தொடங்கி விட்டது. அந்த சதியினுடைய விளைவு தான் இது. அண்ணாமலை போட்ட கணக்கு வேற கணக்கு. நம்ம என்ன வேணாலும் வந்து பண்ணிட்டு இருப்போம், அப்படி இப்படி போயிடலாம், என்னத்தையாவது வந்து வாங்கிடலாம் வச்சலாம் நினைச்சாரு. பாஜகவையும் அதிமுகவையும் பிரித்து அதிமுக 3வது இடத்துக்கு போகும், பாஜக வந்து அட்லீஸ்ட் 2வது இடத்துக்கு வந்துடும், இல்லைன்னா நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து ஊரை மிரட்டி வாங்கி வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் செலவிச்சாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சிருப்பாப்புல. இன்னைக்கு செல்லூர் ராஜு பேசிட்டாரு, வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கிறாரு. 1000 ரூபாய் போன வாட்டி அரவக்குறிச்சியில அண்ணாமலை நிற்கும் போது அதிமுகக்காரங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்களாம் ஓட்டுக்கு. அவர் சொல்றாரு, ஓட்டுக்கு நான் அண்ணா 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 நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்கண்ணா, நான் காசு கொடுக்க மாட்டாங்கண்ணா. பெரிய இவரு அதான் உங்க மண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றி விட்டாரு செல்லூர் ராஜு. ஏண்டா போன வாட்டி அப்புறம் எது காசு கொடுத்தாரோ குறிச்சில? 1000 ரூபாய் காசு கொடுத்தும், நான் சொல்லல, செல்லூர் ராஜு சொல்றாரு, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தும் மக்கள் உனக்கு ஓட்டு போடல, அரவக்குறிச்சியில அண்ணாமலைக்கு ஓட்டு போடவில்லை என்று செல்லூர் ராஜு நேற்று கழுவி ஊத்திட்டாரு. இவ்வளவுத்தையும் வச்சுக்கிட்டு நீ வாய்கிளிய வாய் பேசுவ, இங்க இருக்கவங்களாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா பத்திரிகையாளர்கள் மீது எனக்கு ஒரு கோபம் இருக்குதுங்க, உண்மையிலேயே கோபம் இருக்குது. நான் வந்து பத்திரிகையாளர்களை அண்ணாமலை எப்பெல்லாம் தரக்குறைவா பேசுறானோ அப்பெல்லாம் உங்களுக்காக நான் வந்து முத ஆளான்னு சண்டை போடுறேன், உங்களுக்காக கத்துறேன் கதறேன், அண்ணாமலைய வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் பத்திரிகையாளர்கள் யாரும் அவனை கண்டா வந்து எல்லாரும் ஏன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நின்று அவனை வந்து ஓட ஓட உங்களால் விரட்ட முடியல? கேள்விகளால கேட்கிறேன், கேள்விகளால. எல்லாரும் அவன் உடனே சவுண்டு விட்டான்னா கூட இருக்கிற சுத்தி இருக்கிற அண்ணன் கைகள் அல்ல கையெல்லாம் வந்து பாரத் மாதா கிஜேன்னு சத்தம் போட்டோம், நீங்க எல்லாம் பயந்துடுறீங்க. எல்லாரும் ஒன்றுபட்டு நின்று கேள்விகளுங்க, வாய முடியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியான்னு கேளுங்க, சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசுங்க, அட்டி பிரிச்சிருங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், எனக்கு தெரியும். அண்ணாமலை தத்தி அறிவே இல்லாத ஆளு, ஆனா என்னுடைய செய்தியாளர்கள் தகவல் தெரிந்தவர்கள், என்ன சொல்றது, அறிவார்ந்த கேள்விகளை முன்வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஆனா அண்ணாமலை சவுண்டு விட்டோன்னு நீங்க எல்லாரும் என்ன ஆயிருங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு. இதுல வந்து சேனல் முதலாளிகளையும் சொல்லணும், என்னன்னா இப்ப சேனல் முதலாளிகள் எல்லாத்தையும் பாஜக மிரட்டி வச்சிருக்கு. இப்ப நம்ம செய்தியாளர்கள் ஓங்கி கேள்வி கேட்டாலும் அங்கே அவன் பேசுறதை பத்தியா, உங்க எடிட்டருக்கு போன் பண்ணிட்டா, உங்க எடிட்டருக்கு போன் பண்ணிட்டான்னு மிரட்டுறது. கீழே இருக்கிற செய்தியாளர்களை உளவியெல்லாம் மிரட்டுறது, மிரட்டுடுங்க, கேள்வி கேளுங்க, துணிச்சு கேள்வி கேளுங்க. 4 இடத்துல எல்லா செய்தியாளர்களும் அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி அந்த பையில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அண்ணாமலைய, நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களை கண்டு எப்படி பயப்படுறான்னு பாருங்க. ஒருவேளை அப்படியும் வேலை போச்சுன்னா போச்சுங்க, வெளியில வாங்க, சுயமரியாதையோட செஞ்சு குடிக்கலாம். நான் வரல வெளியில சுயமரியாதையோட. எதுக்கு சொல்றேன்னா, இவன் வந்து பத்திரிகாரங்களை அப்படியே
இப்ப இந்த பெண் வந்து இப்படி தாக்கப்பட்டதை பத்தி கேளுங்க, பதில் சொல்றானான்னு பார்ப்போம். இந்த அராஜகத்தை பாஜக செய்வதற்கு காரணம் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பும் வர தொடங்கி விட்டது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பாஜகவிற்கு படுதோல்வி நிச்சயமாகிவிட்டது. பாஜக தன்னுடைய படுதோல்வியை மறைப்பதற்கு எந்த கலவரத்திற்கும் திட்டமிடலாம். பொதுமக்களாகிய நாம் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி போற இடத்துலலாம் பெண்கள் நிப்பாட்டி கேள்வி கேளுங்க. குறிப்பா பெண்கள் கேள்வி கேட்கணும். பிச்சைக்காரர்கள் என்று சொன்னார்கள் நிர்மலா சீதாராமன். உங்களை பார்த்து, மக்களை பார்த்து பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்கல்ல, எங்க கிட்ட ஏன் வாக்கு பிச்சை கேட்டு வர்றேன்னு நீங்க கேட்கணும். பாஜக நிப்பாட்டி கேளுங்க, ரைட். அதனால் அண்ணாமலையினுடைய இந்த சதி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெல்லாது. இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் தோழர்கள் அமைதி காப்பது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சதி கலவர திட்டம் புரிந்து அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். உனக்கு பயந்து இல்லை. அவங்க எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சா நீங்க ஒருத்தரும் நினைச்ச முடியாது. துண்டகான துணியகான எல்லாரும் ஓட வேண்டியதான். அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் ஒழுக்கமா ஒழுங்கா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா நல்லது தம்பிங்களா என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்வி வெறும் யூடியூப் சேனல் அல்ல, அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் என்று சொல்லி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. என்னதனோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6,000-10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு. இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.